1, 2, 3. Oh, oh my god. Jordan. Oh my goodness. Divya, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. என் கிட்ட இருக்க பணத்தை எல்லாத்தையும் போட்டு இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன். திவ்யா, இதுதான் நம்ம வாழ போற வீடு, உன் வீடு. வீக்ல கண்டுபிடிச்சதரன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணலாமா? இத சாதாரணமா நினைக்காதடா, என்னோட வாழ்க்கை பிரச்சனை. ரொம்ப பக்கத்துல நின்னுட்டேன், சீக்கிரம் போய் சொல்ல நண்பா. இதே தாண்டா நீ 2 மாசமா சொல்லிட்டு இருக்க. உண்மையிலே நீ டிடெக்டிவ் ஏஜென்சி தான் நடத்தியா சந்தேகமா இருக்குடா. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்றா. இப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கடா, வேலையே நடக்க மாட்டேங்குது. டேய், உன் கவலையில மூட்டை கட்டி வச்சுட்டு நீ ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்றா. முக்கியமான வேலையில இருக்கேன்டா, நானே கூப்பிடுறேன். ஓகே சரிடா, உன் கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ. ஹாய். ஹலோ சார். எல்லாம் ரெடி சார். மேடம் என்ட்ரி ஆன உடனே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேண்டில் பற்ற வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் சார். குட், தேங்க்யூ. பரவாயில்ல பரவாயில்ல சார். ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு உள்ளவங்க பண்ற விஷயமா இது? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? உன்னை போய் நம்பினா பாரு, என்ன சொல்லணும். ஓ சாரி சார், சாரி சார், சாரி சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை சார். ஆ, எனக்கு ஒன்றும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒன்றும் இல்லை சார். சார், உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? என்னோட மொபைல் சார்ஜ் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, 108ங்களா? ஆ, இது எந்த ஏரியா? அசோக் நகர், ராகவன் காலனி, 4th street. அசோக் நகர், ராகவன் காலனி, 4th street சார். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சார். எனக்கு தான் எதுவும் ஆகலையே. ஆமாம், யார் முகத்துல முடிச்சனே தெரியல அன்னைக்கு. ஓகே மேடம், ஓகே. ஹலோ சார். ஹா, ஹலோ சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஓகே. பொண்ணு கொஞ்சம் அழகாக இருந்துருக்கூடாது, உடனே பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பானுங்க. சே, ஓ, டைம் ஆகுது. அழகடி நீ. ஐயோ, கலங்கின மாதிரி தான் நிக்கி. நீ போலீஸ் தானே, ஏதாச்சும் பண்ணலாம்ல? பாருங்க, நான் டிராபிக் போலீஸ் தான். டிராபிக் போலீஸ்னா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்களே? இல்ல,
இதெல்லாம் எங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இல்ல. பணத்தை எடுத்ததும் அவங்க கிளம்பிடுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல மேடம். ஐயோ அப்பா, எப்படி சொல்லுவேன் இங்க நடந்தது அதை நினைச்சாலே. ஐயோ வெயிட் பண்ணுங்க மேடம். சோ கொல்ல சம்பவம் நடந்தப்ப அவங்க கிட்ட நீங்க தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படிதானே சார்? அப்படி இல்ல, அதுவும் நடக்கல சார். வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் சொல்ல மாட்டேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு என்கிட்ட வந்து நீ புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விடலாம். எங்க மூச்சு விடுறது கூட தப்பாங்க. அங்க உன்ன மாதிரி யாருமே மூச்சு விடலையே. எங்க உங்களுக்கு தைரியம் சொல்ல ட்ரை பண்ணங்க. நீ தைரியம் சொல்ல ட்ரை பண்ணியா இல்லனா என்னையே? சார், இவ அமுக்கு நமுக்குல என்னால இப்ப கூட மூச்சு விட முடியல சார். சார், நீங்க சொல்றதை நம்பாதீங்க சார். பாப்போம் எப்படின்னு. என்ன சொல்றதுன்னு நல்லா கேளுங்க சார். ஆமா, நீங்க எதுக்கு பேங்க் வந்தீங்க சொல்லுங்க சார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்காக ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தேன். அது விஷயமா தான் சார் வந்திருந்தேன். ஓ, அப்ப நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சா? ஆமா, அந்த பொண்ணு போன் நம்பர் சொல்லு சொல்லு. சார், அவங்க போன் நம்பர் கொஞ்ச நாளா சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அவங்க காணாம போயிட்டாங்க சார். பின்ன ஓடி போகாம எப்படி சார் இருப்பா? இந்த மாதிரி ஆள் கூட இருந்தா சார் அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. என்னது அம்மாவா? நேத்து தான் காலேஜ்க்கு அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கே உன் வயசு தான் அது தெரியுமா சார்? இவன் பேச பேச அப்படியே எரியுது சார். எல்ல முடியல சார், எல்ல முடியல சார். ஐயோ மேடம், எல்ல முடியல சார். அவனே அவனை பேச ஒரு நிமிஷம் சார். படிச்சவங்க தான் நீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இந்த தப்பு மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா சார்? சத்தியமா அந்த மாதிரி இந்த லேடி கூட கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். யோசிச்சு பார்த்தா என்ன தப்பு என்ன சார்? நீங்க அந்த மாதிரி என்ன யோசிச்சு பாத்தீங்களா? யோ சார், ஒரு நிமிஷம் சார். இங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உண்மையை நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. மேடம் சொல்ற மாதிரி அப்படி எதுவும் நடக்கல சார். அவங்க சொல்றதுதான் சார் உண்மை, நம்புங்க சார். சோ இவர் இந்த அம்மாவை எந்த தப்பான நோக்கத்திலயும் டச் பண்ணலன்னு சொல்றீங்க? எஸ் சார். டோன்ட் கால் மீ அந்தமா இந்தமா. ஐ அம் நாட் த டோல். சோ நீங்க சொல்றத நான் நம்புறேன். வேர் இஸ் மை ஹேண்ட்பேக்? வேஸ்ட் ஆஃப் டைம். காலங்காத்தாலே தாலி ஏக்கிறதுக்கு வந்திருக்கான். சே, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. தேங்க் யூ சோ மச் மேடம். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்ன பார்த்தனோ அது தானே சொன்னேன். இருந்தாலும் நீங்க வரலனா தேங்க்ஸ். தேங்க்ஸ் எ லாட் மேம். இட்ஸ் ஓகே. பை பை. என்ன பயந்துட்டியா? யார் அந்த ஆண் மகன்? அவர்தான் நீ சொன்ன எதிர்காலமா? அது ஒரு பெரிய கதடி. சரி, நைட்டு டின்னருக்கு வெளியில போலாமா? உன்னோட ட்ரீட்னா சொல்லு, என்னை பத்தி தான் தெரியும்ல. நோ ப்ராப்ளம். ஈவினிங்ல நல்ல டிராபிக்கா இருக்கும். லைட்டா கலெக்ஷனை போட்டுட்டு வீட்டுல தலை காமிச்சிட்டு வந்துற. நீ ஷார்ப்பா ஹோட்டலுக்கு போயிரு. சரி, இப்ப எதுக்கு கிளவி மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு இருக்க? உனக்கு என்னடி புது கல்யாணம், ஜாலியா போகுது லைஃப். இப்ப என்னங்கிற? இருக்கிறவளுக்கு ஒண்ணுன்னா இல்லாதவளுக்கு. போனவன நினைச்சு கவலைப்படாத. அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சந்தோஷப்படு. புதுசா பாத்துக்கலாம். அதான் பாத்துட்டு இருக்கேன். யாரு இப்ப போனாரு? அந்த ஜென்டில்மேன் தானா?